வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ராமனின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமனின் வயது மகளின் வயதை போல 5 மடங்கு. எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னென்னு 2014 குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்து அடுத்த செகண்டே சொல்லலாம். 10-70 தான்ப்பா ஆன்சரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ரேஷியோவை மாற்றிடலாம். ரேஷியோவை மாற்றினா 0:0 கேன்சல், 1:7 வரும், 7 மடங்குன்னு வந்துருச்சா. அடுத்தது 5 வருடங்களுக்கு பிறகுன்ற. அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம்னா ஒவ்வொருத்தருக்கும் 5-5 வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப 10வது 5 கூட்டினா 15 வயசு ஆயிடும். அப்புறம் வந்து அப்பா வயசு 70 இருக்கு இல்லையா, 70 5 கூட்டினா 75 வந்துடும் சரிங்களா. இப்ப இதை ரேஷியோ எடுப்போம். இதை ரேஷியோ எடுத்தா முதல்ல வந்து 5 இப்போ அடிக்கிறேன், 3 5 5, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 5 75. மறுபடியும் சுருக்கலாம், 1 3 3 5 3 5. இப்போ பாருங்களேன், 5 மடங்குன்றாங்க, பர்ஃபெக்டாக 5 மடங்கு வருது. ஸோ இதே மாதிரி July 24 நடக்கக்கூடிய குரூப் 4 அண்ட் VAO எக்ஸாம்ல மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த வயது கணக்குகள் குரூப் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, 2014 குரூப் 4 கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 2018 குரூப் 4 கேட்டிருக்காங்க இதே மாடல் சரிங்களா, 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாடலில் 10th நியூ புக்லேயும் இருக்குது. ஆக்சுவலி நம்ம 9th புக்கு தான் பார்த்துட்டு வரோம். 9th புக்லேயும் இந்த மாடல் இருக்குது, 10th புக்லேயும் இந்த மாடல் இருக்குது. அதனால தான் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம் தினம் 10 குரூப் 4 மேக்ஸில் நாங்கள் தான் எப்போவுமே கெத்து. இந்த சீரியஸில் 600 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, 9th நியூ புக்கில் இயற்கணிதத்தில் இருந்து 331 to 338 கணக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வயது கணக்குகள் எடுத்து வந்திருக்கோம். இதில் 2 questions வந்து நியூ 9th புக்லேயும், 1 question வந்து 10th புக்லேயும் இருக்குது. அதே மாதிரி 3 question வந்து குரூப் 4 கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து வயது கணக்குனாவே இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தேடு உங்களுக்கு புரிஞ்சு போனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 1st question வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிற கொஸ்டின் 2017 TNPSC-ல கேட்டது. ஏ மற்றும் பி வருமான விகிதம் 5:4, செலவுகளின் விகிதம் 3:2. ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியாக ₹1,600 சேமிக்கிறார்கள் எனில் பியின் மாத வருமானம் எவ்வளவு? எப்பா இது வந்து வயது கணக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வயது கணக்கு தான். இதே மாடலில் 9th நியூ புக்லேயும் இருக்குதுங்க, அந்த சம்மந்தம் எடுத்து வந்திருக்கு. இது பாருங்கள், 9th 10th ஓல்டு புக்லேயும் இருக்குது, அதே மாதிரி 9th நியூ புக்லேயும் இருக்குது சரிங்களா. ஸோ மாற்றி மாற்றி இருக்கும், அதனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருப்பேன் சரிங்களா. ரைட், இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ நான் போடுற மெத்தேடு பர்ஃபெக்டாக புரிஞ்சு போச்சுன்னா, ஏஜ் கணக்கு எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ முதல்ல ஏ இருக்காரு, பி இருக்கார், கரெக்டுங்களா. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து செலவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வருமானம் செலவு, முதல் வருமானம் வந்து 5:4 சொல்லியிருக்காங்க. அப்போ வருமானம் எழுதியிருக்கேன், 5:4 அப்படின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா. அடுத்தது செலவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 3:2 சொல்லியிருக்காங்க. அப்போ நான் செலவுன்னு எழுதி 3:2 எழுதிக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், புரிஞ்சு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ சேமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1,600 ரூபா இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக சேமிக்கிறாங்க சரிங்களா. இப்போ எனக்கு தேவை, நல்லா கவனிங்க, எனக்கு தேவை 2:1 வேல்யூ புரியுதுங்களா. 2:1, அது வருமானமாக இருக்கட்டும் வயதாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. ஸோ வருமானம் செலவுன்னு 2:1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1,600 ரூபாய் தனித்தனியாக சேமிக்கிறேன்னு ஒரு மதிப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2:1 வேல்யூ இருந்துட்டாவே இப்போ நான் போடுற மெத்தேடு போடுங்க, டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம்ப்பா. சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், முதல்ல இப்படி கழிங்க, 5 3 கழிங்களேன், 5 3 போனால் 2 வரும் கரெக்டா. ரைட், அடுத்தது 4 2 போனால் எவ்வளோ வரும், 2 வரும். ஸோ இப்படி கழித்து வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணும் ஜாமி, சமமாக இருந்தால் தான் கரெக்டு. சமமாக இல்லைன்னா அதுக்கு வேறு ஒரு ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்பை நம்ம இனி வரக்கூடிய ஸ்டெப் கணக்கில் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா. ஏன்னா இதில் கரெக்டாக வந்துருச்சு, அதனால் அது வேலை முடிஞ்சிச்சு. அப்போ 2:2, அது 2:2 கிடையாது, 4:4 வரலாம், 10:1 வரலாம், 6:6 வரலாம், எது வந்தாலும் சேமாக நம்பர் வரணும் சரிங்களா. அப்படி சேமாக வந்துருச்சு, ஓகே.
சேமாக வந்துருச்சுன்னா அங்கே என்ன வந்திருக்கு, ரெண்டா அந்த ரெண்டை எழுதிங்க. அப்போ ரெண்டு பங்கு அப்படின்றது தான் 1600 ரூபாய் அந்த வேல்யூ, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வேல்யூ இருக்குது இல்லை, அது வந்து இங்கே கழிச்சு வரக்கூடிய சமமான மதிப்புக்கு ஈக்குவல்ட்டு அப்படின்னு போடுங்கப்பா, முடிஞ்சிச்சு சரிங்களா. அப்போது ரெண்டு பங்குன்றது 1600 ரூபாய். இப்போ ஒரு பங்கு தெரிஞ்சு போச்சுன்னா கணக்கு எப்படி ஆனாலும் போடலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பங்கு தெரிஞ்சுக்க இந்த ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு நான் வகுத்துலாம் மாறிடுமா, ஏன்னா ஒரு பங்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பங்குன்னா இதில் பாதி ஒன்று, இந்த 16 பாதி 8, அப்போ 800 ரூபான்னு வருமா. அப்போ ஒரு பங்கு அப்படின்றது 800 ரூபாய் சரிங்களா. ஓகே முடிஞ்சு போச்சு கணக்கு, அவ்வளோதாங்க, பெரிய கணக்கெலாம் கிடையாது. இப்போ என்ன கேட்குறாங்க குவெஸ்சனில், பியோட மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, பி இது வருமானம் இது, அப்போ வருமானன்றது நாளா, நாலு பங்கு கரெக்டாங்க, நீங்களே பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ பியோட வருமான பங்கு 4, ஒரு பங்குன்றது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே பாருங்க, ஒரு பங்குன்னா 800 ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு பங்கு 800 ரூபான்னா பி வந்து எவ்வளோ பங்கு வச்சிருக்காரு, 4 பங்கு வச்சிருக்காரு. அப்போது 4 பங்குன்றது 4, 8, 8, 8, 16, 16, 16, 32, அப்போ 3200 ரூபான்னு வந்துருமா. செக் பண்ணி பார்த்துடலாமா, அதை பாருங்கள், பர்ஃபெக்டாக வருது. அடா 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 அடா, இது மட்டும் இல்லைங்க, இந்த கேள்வியிலே பியின் மாத வருமானம் கேட்டாங்க. சப்போஸ் ஏயின் மாத வருமானம் கேட்டாங்கன்னா, ஏவோட மாத வருமானம் கேட்குறாங்கன்னா, ஏ கிட்ட 5 பங்கு இருக்குது, ஒரு பங்கு 800 ரூபாய். அப்போ 5, 8, 40, 4000 ரூபாய் அது பாருங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ ஏவோட மாத வருமானம் 3200, ஏவோட மாத வருமானம் 4000, பியோட மாத வருமானம் 3200 கரெக்டுங்களா. ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பர்ஃபெக்டாக போட்டுடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேட். இதே மெத்தேடில் பார்த்தீங்கன்னா ஏஜில் எப்படி கேட்டாலும் போட முடியும். சார் எனக்கு கொஞ்சம் புரியல சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அடுத்த கொஸ்டினில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஏன்னா மொதல் கணக்குலேயே அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிடாது, அதனால தான் நான் 8 சமம் ஒரே மாடல் தான் சரிங்களா. ஏ கமா பி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. பாருங்கள் வயதாயிடுச்சிங்களா, 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 5:6, எனில் அவர்களின் தற்போதைய வயதோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க இதில் வந்து இது ஆப்ஷன் வச்சு போடவே முடியாது, ஏன்னா தற்போது அப்பாவோட வயசும், அதாவது ஏவோட வயசும் பியோட வயசும் கண்டுபிடிச்சி அதை கூட்டி ஆன்சர் கேட்குறாங்க. இது வந்து 2017 குரூப் 1 கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க நான் அப்படியே எழுதுறேன், இது ஏ பி ரெண்டு பேர் தானே கொடுத்துருக்காங்க, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தற்போது 4:5 சரிங்களா. இந்த இடத்துல நான் தற்போதுன்னு வச்சுக்கிறேன், 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு பிறகு, அந்த 5 இப்படி வச்சுங்க, அதான் வேல்யூ சரிங்களா. 5 வருடங்களுக்கு பிறகு 5:6 அப்படின்றாங்க. அப்போ 5 வருடங்களுக்கு பிறகு பின்பு நீங்கள் எழுதிக்கிறேன் நான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:6 சரிங்களா, 5:6 கொடுத்துட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஏஜ் செம்ம எனக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிட்டேன், எனக்கு தேவை 2:1 வேல்யூ. அப்போ 2:1 வேல்யூ இருந்தாவே எப்படி போடலாம், உங்களுக்கு மெத்தேடு சொல்லியிருக்கேன், இது ரெண்டு தீ கழிங்க, இது ரெண்டு தீ கழிங்க, மைனஸ்லாம் வந்தால் கேர் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா, ஜஸ்ட்டு ஷார்ட்கட் தான் அது. அப்போ நான் என்ன போகிற போகிறேன், 4 இல் 5 போனால் 1 வரும் சூப்பர், 5 இல் 6 போனால் 1 வரும் சூப்பருங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இது மாதிரி கழித்து வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணும், சமமாக இல்லைன்னா சமமாக மாற்றணும், பட் இங்கே சமமாக வந்துருச்சு அப்போ அந்த கதை முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த மாதிரி சமமாக வந்துட்டால் இந்த இங்கே என்ன மதிப்பு வருதோ அது இங்கே எழுதுங்க. அப்போ ஒரு பங்குன்றது மதிப்பு எவ்வளோப்பா, அதுக்கு ஈக்குவல்ட்டு 5, அப்போ 5 எழுதிங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே 2 பங்கு 3 பங்குன்னா நம்ம 1 பங்காக மாற்றணும், ஆனால் இந்த கணக்கில் டைரெக்டாக 1 பங்கு வந்தால நமக்கு வேலை மிச்சம் ஜாமி. அப்போ 1 பங்குன்றது 5 ரூபாய் அப்படின்னு வச்சுங்க சரிப்பா. இப்போ என்ன கேட்குறாங்க, தற்போது வயதோட கூடுதல், இப்போ தற்போதுன்னா அது வரைக்கும் பாருங்க, இதான் நம்ம தற்போதுன்னு கண்டுபிடிச்சோம், தற்போதுன்றது 4:5. இப்போ 1 பங்குன்றது 5 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏ கிட்ட 4 பங்கு இருக்குது, 1 பங்கு 5 ரூபாய் தானே, எஸ் 1 பங்கு 5 ரூபான்னா 4 பங்கு ஐயே வச்சிருக்காரு. அப்போது 4×5 20 அப்படின்னு எழுதிக்கலாம் கரெக்டாக, புரியுதுங்களா, 20 வயசு. அடுத்தது இப்போ பியோட தற்போது வயசு 5 சரிங்களா, 5 பங்கு வச்சுருக்காரு, 1 பங்குன்னா நான் 5 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அவர் 5 பங்கு வச்சுருக்காரா, 5×5 25 அவ்வளோதான். ஏவோட தற்போது வயசு 20, பியோட தற்போது வயசு 25 புரியுதுங்களா. இப்போ இப்படியே கூட கேட்பாங்க, ஏவோட வயசு என்ன பியோட வயசுன்னாங்கன்னா 20,25 போட்டு போயிட்டே இருங்க. சப்போஸ் இப்போ கூடுதல் கேட்குறாங்க, அப்போ இதை கூட்டினீங்கன்னா 20 ஐயும் 25 கூட்டினா 45. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எப்படி கேட்டாலும் 100% இந்த ஷார்ட்கட் சாம ஈஸியாக இருக்கும்.
ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னது காரணமே, புரியுதுங்களா? ஸோ குரூப் ஃபோர் அதுவும் இல்லாமல் 3 வருஷமாக கேட்டிருக்காங்க தொடர்ந்து 2 வாட்டி, ரைட்? இப்போ அடுத்தது 10th ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. சரி, இந்த மெத்தடை பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி 2 கணக்குலையும் அடிமானம் கீழே கழிச்சு வரும்போது சமம் வந்துச்சு, இப்போ வந்து வராது. அந்த மாதிரி மெத்தடில் பார்க்கலாம். 2 நபர்களின் வருமானம் விகிதம் வந்து 9:7, செலவுகளோட விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 4:3. ஒவ்வொருவரும் மாதந்தோறும் ₹2000 சேமிக்க முடிந்தால் அவர்களுடைய மாதாந்திர வருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே கேட்டாங்க பாருங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸிங்க. இப்போ 2 நபர்கள்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஏபின்னு வச்சுப்போம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? 2 நபர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வருமானம் என்ன கொடுத்துருக்காங்க? நான் வருமானமே எழுதிட்டேன். வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 9:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா செலவு வந்து 4:3 சொல்லியிருக்காங்க. இந்த செலவுன்னு எழுதிட்டு 4:3 எழுதிட்டேன், புரியுதுங்களா? ரைட். அதுக்கடுத்தது எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் 2000 ரூபாய் சேமிப்பாங்களாங்க, சரிங்களா? இந்த 2000 இங்கே தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன், ரைட்டா? ரைட். இப்போ என்ன இருக்குது, நல்லா கவனிங்க. எனக்கு தேவை, அது வயது கணக்காக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி வருமானம் சேமிப்பாக இருக்கட்டும், எனக்கு தேவை 2:1 வேல்யூ. அப்போ 2:1 எங்கள் கணக்கில் இருக்குது, 1 வேல்யூ இருக்குது. அப்படி இருந்துட்டால் நான் என்ன பண்ணலாம்? கழிச்சுக்கலாம். எப்படி கழிக்கலாம்? இப்படி கழிக்க சொன்னேன், கரெக்டா? எஸ், கழிங்க. அப்போ இப்படி கழிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. 9:4 போச்சுன்னா எம்புட்டு சார் வரும் அப்படின்னு கேட்டால் 5:5 வரும், கரெக்டு. அடுத்தது 7:3 போனால் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 7:3 போனால் 4 தானே வரும், அடே இப்போ சமமாக வரல. நான் என்ன சொன்னேன், இங்கே சமமாக வரணும். சமமாக வந்தால் தான் அந்த மதிப்பு இதுக்கு ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம், வேல்யூக்கு, கரெக்டா? பட் இங்கே இடத்துல பாருங்கள் 5:4 கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2 கணக்குலையும் சமமாக வந்துருச்சு, ஒரு கணக்கில் 2 வந்துச்சு, இன்னொரு கணக்கில் 1 வந்துருச்சு. பட் இங்கே சமமாக வரல. இப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சமமாக மாற்றணுமாங்க. ஆ, ஆமாம். அப்போ சமமாக மாற்றத்துக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க, ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், பெரிய கணக்கெலாம் கிடையாது, சரிங்களா? அது பாருங்கள், ஒன்றும் இல்லை. அது பாருங்கள், நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்படி தானே கழிச்சுங்க. இப்படி கழித்து உங்களுக்கு சமமாக வரலன்னா இப்படி கழிச்சுங்க. சரி, கழிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. 9:7 போனால் எவ்வளோ வரும்? 9:7 போனால் 7:8, 9:2 வரும். அந்த 2 எழுதிங்க, புரியுதா? அதை பாருங்கள், இந்த 2 எழுதிக்கிறேன், நல்லா கவனிங்க. அடுத்தது இதை கழிங்க, 4 3 நான் அந்த டயக்ராம் போகிறேன் பாருங்கள், எப்படி கழிக்கிறேன்னு பாருங்கள். அப்படி இந்த நீல் வாட்டில் கழிக்கணும். அப்போ 4:3 போச்சுன்னா 1:1 வரும், கரெக்டாக? இப்போ நான் போகிற மெத்தட் போட்டால் கரெக்டாக வந்துடும், சரி, நல்லா கவனிங்க. இப்போது மேலே 9:7 கழிச்சா 2:1 வந்துச்சு, 4:3 கழிச்சா 1:1 வந்துச்சு. இந்த கீழே வந்த 1 மேலே இருக்கிற 9 7 பெருக்கிங்க, கிராஸாக, புரியுதுங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே மேலே வந்த 2 கீழே இருக்கிற 4 3 பெருகிடுங்க. இதை மனசுலேயே செய்யலாம், சரிங்களா? அப்படி செஞ்சால் பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே எழுதுறேன், இப்போ நியூவாக எழுதுறேன், இதான் கரெக்டாக இருக்கும். ஏ பின்னு எழுதிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 1 கூட 9:7 பெருகணும். அப்படி பெருகினா அதே தான் வரப்போகுது, 9:7 வரும். ஏன்னா 1 கூட பெருகினா அதே தான் வரப்போகுது. இப்போ 2 பெருகினா 4:4 8:1 வருமா? இங்கே 8:1 போட்டுக்கிறேன், புரியுதா? பாருங்கள், 8:1 இங்கே கீழே கொஞ்சம் இறக்கிறேன், 8 இங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2 கூட 3 பெருகினா 3:3 6:1 வந்துடும், சரிங்களா? அப்போது இப்போ பாருங்கள், இப்போ கழிச்சு பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க, மேலே இருக்கிறது வருமானம், கீழே இருக்கிறது செலவு, சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வருமானம் இது செலவு. இப்போ கழிச்சு பாருங்க, 9:8 போனா 1:1 வரும், சூப்பர். 7:6 போனா 1:1 வரும், அடே டே, இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமாக இருந்தால் இதுதான்பா கரெக்டான ரேஷியோ. அதை மறந்துட வந்து தான் கொஸ்டின்லேயே கொடுத்தனாலும் இது தப்பு, மறந்துடுங்க, புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுக்கு வேல்யூ வந்து 2000 கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், அந்த 2000 எழுதிக்கிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது 1 பங்குன்னு வருதா? அப்போ 1 பங்கு அப்படின்றது 2000 ரூபா. இப்போ என்னப்பா கேட்குறீங்க, ஏஓடியதும் பிஓடியதும் வருமானம் கேட்குறாங்க, சூப்பர். இது பாருங்க, அப்போ 1 பங்குன்றது 2000 கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா இங்கே 1:1 வந்துருச்சு, சரியா? அப்போ 1 பங்கு 2000னா ஏ வந்து வருமானம் 9 வச்சுருக்காரு, பி வருமானம் 7 வச்சுருக்காரு. இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி சமமாக கழிச்சு வரக்கூடியது தான் சரியான ரேஷியோ, சரிங்களா? அதை நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அப்போது இப்போ 1 பங்குன்றது 2000 ரூபா. அப்போது 9 பங்கு வச்சுருக்காரு ஏ, 9 2 எவ்வளோப்பா? 18,000, கரெக்டா? ஓகே, ஏ 18,000, ஓகே, இங்கே 2 18,000 போட்டுக்கிறேன். பி வந்து 7 பங்கு வச்சுருக்காரு, 1 பங்கு 2000 ரூபா.
அப்போ ஓர் ஏழு இரே பதினாலு, அப்போது 14,000 ரூபாய். ஆடா அடா அடா, இப்போ பார்க்கலாமா? அப்படியே பாருங்கள், 18,000 14,000 ஆப்ஷன் ஏ பர்ஃபெக்டாக வருது. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது, பெரிய கணக்கெலாம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ரெண்டே ஸ்டெப்பு தான், டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம். 100% இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், புது புக்கு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், 9th நியூ புக்கில் இயற்கணித டாப்பிக்கில் இருக்கும். ஏ மற்றும் பி ஆகியோர்கள் மாத வருமான விகிதம் 3:4 ஆகவும் அவர்களுடைய செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் மாதம் 5,000 ரூபாய் சேமிக்கிறாங்க, ஏனில் அவர்களுடைய மாத வருமானத்தை காண்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஹோம் மார்க்லாம் கொடுக்கல, நானே ஒர்க் அவுட் பண்ணுறேன், ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இதுலேயே ஏ ஓகே பின்னு கொடுத்துட்டாங்க. இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, வருமானம் கொடுத்துருக்காங்க. முதல்ல வருமானம், அடுத்தது செலவு, சரிங்களா? ஓகே, இதை எழுதிட்டேன். இதில் பாருங்களேன், வருமானம் என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 3:4 சொல்லியிருக்காங்க. 3:4 அப்படின்னு எழுதிட்டேன், ரைட்டா? அடுத்தது செலவு வந்து 5:7 ஓகே, 5:7 எவ்வளோ சேமிக்கிறாங்க, 5,000 ரூபாய் சேமிக்கிறாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய கான்செப்ட் என்ன, 2 ratio, ஒரு வேல்யூ இருந்தால் கணக்கு போடலாம், என்ன பண்ணலாம், கழிக்கலாம், சரிங்களா? இப்போ மனசுலேயே கழிக்கலாமா? அங்கே பாருங்க, இதில் அப்படியே ஒரு கோடை போடுங்க, இப்படி கழிங்க. என்னது, 3, 5 3 கழிங்க, 5 3 போச்சுன்னா 2 வரும், கரெக்டா? அடுத்தது 7 4 கழிங்க, 7 4 கழிச்சா 3 வரும். ஆட்டேட்டு கரெக்டாக வரலப்பா, என்னடா இது, கணக்கை முடிக்கலாம்னு பார்த்தா தப்பாக கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ இந்த ரேஷியோ தப்புன்னு அர்த்தம், இந்த ரேஷியோ நான் ஆல்டர்னேட் பண்ண போகிறேன், கரெக்டாக மாற்ற போகிறேன். அப்படி மாற்றணும்னு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, இதை இப்படி கழிங்க, இதை இப்படி கழிங்க, சரிங்களா? அதாவது 4 3 கழிங்க, அதே மாதிரி 7 5 கழிங்க. அப்போ 4 3 கழிச்சா 1 இந்த 1 அப்படியே வச்சுங்க, ரைட்டா? அடுத்தது 5 7 கழிச்சா 2 அது அப்படியே வச்சுங்க. சூப்பர்பா. இப்போ ஒன்றும் கிடையாது, பாருங்க நல்லா கவனிங்க, கீழே இருக்கிற 2 கழிச்சு வந்துச்சு இல்லை, அந்த 2 மேலே இருக்கிற 4 குடியும் 3 குடியும் பெருகணும். அப்படி அடுத்தது மேலே இருக்கிற 1 கீழே இருக்கிற 5 குடியும் 7 குடியும் பெருகணும். ஒன்றுன்றதால அது மாறப்போத்தில் நீங்கள் போட்டுடலாம். சப்போஸ் அங்கே மதிப்பு வந்துச்சுன்னா போனோம் இல்லையா, அதுக்கு தான் தெளிவாக சொல்லிடுறேன், ரைட்டா? புரிஞ்சிச்சா? இப்படி பெருகி வரக்கூடிய ரேஷியோ தான் கரெக்டு, அதை வச்சு தான் கணக்கு போடணும், சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூவாக இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ பாருங்கள், இப்போ இது மாதிரி சமமாக வந்தால் இதான் கரெக்டான ரேஷியோ, சரிங்களா? அது தவறு, இதை மறந்துட வந்துட்டு தான் அப்படியே இதை அடிச்சு விட்ருங்க, கணக்கிலே கொடுத்துருந்தாலும் அது தப்பு, சரிங்களா? ஓகே, இப்போ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, மதிப்பு 5,000 ரூபாய், அந்த 5,000 இப்படி வச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு பங்கு அப்படின்றது, ஏன்னா இப்போ கை செயின் ஒன்று தான் வந்துச்சு, ஒரு பங்குன்னா 5,000 ரூபாய்ப்பா, ரைட்டா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ ஓடியது பி ஓடியது மாத வருமானம் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இருக்குதான் மாத வருமானம், அப்போ 6 8, கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க, ஏ வந்து 6 வச்சுருக்காரு, ஒரு பங்குன்னா 5,000 ரூபாய், அப்போ 6 × 30 30,000 ரூபாய் வச்சுருக்காரு ஏ, சூப்பருங்க. அடுத்தது பி வந்து 8,000 ரூபாய், 8 வச்சுருக்காரு, ஒரு பங்குனா 5,000 ரூபாய், அப்போ 5 8 40, அப்போ 40,000 ரூபாய், அடேடேடேடே, அப்போ 30,000 - 40,000 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. புரியுதா? இப்போ புரியுதுங்களா? நான் முதல்லே சொல்லிட்டேன், செம ஈஸியாக போடலாம், எந்த வித ஷார்ட்கட்டாக இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட்டுக்கு இணையாக இருக்காதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டான ஆன்சர் வரும், சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏஜ் கணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் பர்ஃபெக்டாக வரும். இது இன்ட்ரோவில் சொன்னதால் நான் அடுத்தது சொல்கிறேன், அடுத்த கணக்கு போயிடலாம். அடுத்த கணக்கு பாருங்களேன், இதில் வந்துடுவோம். 2018 குரு 4 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல 3 மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தந்தை வயசு கேட்கலாம், மகன் வயசு கேட்கலாம், எப்படி கேட்டாலும் நாங்கள் ஆன்சர் போடுவோம், போடலாமா? அந்த பாருங்க, நல்லா கவனிங்க, இதில் அருண்ன்றவர், அருணின் தற்போதைய வயது தந்தையின் வயதில் பாதியாகன்றாங்க. நான் அப்பா சன்னு, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக ஃபாதர் சன்னுன்னு வச்சுக்கிறேன், வச்சுக்கலாமா? ஏன்னா இந்த அருண்
அப்புறம் சங்கர்ன்னு என்னென்னவோ பேரோ கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டிருந்தா கோயமாக இருக்கும். யார் அப்பா யார் மகன் அது தெரிஞ்சால் போதும், சரிங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிங்களா. இதே ரேஷ், இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயங்க, இதில் ரேஷியோ கொடுத்துருக்க மாட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும் சொல்லிருப்பான். எங்கப்பா ரேஷியோ காணும்னு சொல்லாதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்களா, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். அருணோட வயசு என்னன்னா அவங்க அப்பா வயசில் பாதிப்பா. அவங்க அப்பா வயசுன்னா தெரியலையே. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இது ரேஷியோவில் எழுதுப்பறேன். ரேஷியோ எதுனா ரொம்ப சின்ன நம்பராக எழுதுங்க. இப்போ அப்பாவுக்கு 2 வயசுன்னு எழுதுங்க. எப்பா 2 வயசில் புள்ள பார்த்துக்க முடியுமான்னு கேட்டுறாதீங்க, சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்கு, சரிங்களா? அப்பாவுக்கு 2 வயசுன்னா பையனுக்கு என்ன வயசாக இருக்கும், அதில் பாதி 100. ஆடாடே இப்போ பாருங்கள் ரேஷியோ மாறிடுச்சா, இப்படி தான் போடணும். கரெக்டாக இது தற்போதுன்னு வச்சுக்கிறேன், ரைட்டா? இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி. அப்போ அப்பாவுக்கு 2 வயசு வைக்கிறேன்னா மகனுக்கு 1 வயசுன்னு வைக்கலாமா, அது தற்போது, ரைட்டு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது 12 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்றாங்க. என்ன இந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த 12ன்றது வேல்யூங்க, சரிங்களா? 12 ஆண்டுகளுக்கு முன்புன்றாங்கன்னா இங்கே முன்புன்னு போட்டுக்கிறேன், சரி? முன்புன்னு போட்டுட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்களேன், 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அப்பாவோட வயசு அருணின் வயதை போல மகன் வயதை போல 3 மடங்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகனுக்கு 1 வயசுன்னா அப்பாவுக்கு 3 வயசுன்னு இருக்குமா? ஆடாடா இப்போ புரியுதா பாருங்கள். ஏன்னா இங்கே நல்ல தெளிவாக பாருங்கள், 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயசு என்னென்னா மகன் வயசை போல 3 மடங்கு. இப்போ மகன் வயசு எனக்கு என்னன்னு தெரியாது, நான் 1 வயசுன்னு வச்சுக்கிறேன். மகனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 3 வயசு. ஆடாடாடா இப்போ பாருங்கள் வந்துருச்சா. இப்போ எனக்கு ஏன் இந்த மாதிரி நான் எழுதுறேன்னா, எனக்கு தேவை 2 ரேஷியோ 1 வேல்யூ. 2 ரேஷியோ 1 வேல்யூ இருந்தால் நம்ம மெத்தேடில் போடலாம், சரிங்களா? அதுக்காக தான் இப்போ நான் என்ன பண்ணலாம், முதல்ல டைரெக்டாக கழிச்சுக்கணும். நல்லா பாருங்களேன், 1 போனால் 0 வந்துடும், 2 போனால் 1 வரும். கண்டிப்பாக ஈக்குவலாக வராது, நமக்கு ஈக்குவலாக வரணும். அப்போ ஈக்குவலாக வரணும்னா நம்ம என்ன பண்ணோம், போன கணக்கெல்லாம் போட்ட மாதிரி தான். என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க, இதுக்கு இதை கழிங்க, இதுக்கு இது கழிங்க, கரெக்டாக? ரைட்டாக புரியுதா இப்போ? சரி, இப்போ பாருங்கள், 2ல 1 போச்சுன்னா 1 வரும், கரெக்டாக? 3ல 1 போனால் 2 வரும். ரொம்ப ஈஸி, சரிங்களா? இப்போ நம்ம பர்ஃபெக்டான ரேஷியோக்கு கொண்டு வர போகிறோம். இப்போது இந்த மாதிரி வருது இல்லையா, அங்கே 2 மேலே இருக்கிற 2 கூடி 1 கூடி பெருகணும். இந்த 1 கீழே இருக்கிற 3 கூடி 1 கூடி பெருகணும். அம்புடு தான், அம்புடு தான், நல்லா கவனிங்க. இப்போ கரெக்டாக இங்கே எழுதிக்கிறேன். இப்போ இதான் இங்கே கரெக்டான ரேஷியோ. இது என்ன பண்ணலாம், ஃபாதர் சன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? இங்கே தற்போதுன்னு வச்சுக்கிறேன், இது முன்புன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? ரைட், ஓகே, நான் கலர் மாற்றிட்டு. இப்போ பாருங்கள், இப்போது 2வது பேருனா 2 2 4 1 2 2 2 2 4 இருங்க, 4 போகணும் இல்லையா, 2 2 4 1 1 2 2, சரிங்களா? இந்த இதை பெருக்கிருக்க வேறு ஒன்றும் இல்லை, 2 கூடி 1 கூடி பெருக்கிட்டேன். அடுத்தது 1 கூட 3 1 பெருக்கினா அது தான் வரும். அப்போ நான் 3:1 போடுக்கிறேன், 3:1, புரியுதுங்களா? ரைட், முடிஞ்சிச்சுப்பா. இப்போது நான் சரியான ரேஷியோக்கு வந்துட்டேன். இப்போ கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். 4ல 3 போனால் எவ்வளோ வரும், 1 வரும் சாமி, ஓகேங்களா? அடுத்தது 2ல 1 போனால் எவ்வளோ வரும், 1 வரும். ஆடா ஆடாடா இப்போ 1:1 வச்சா அப்போ 1 பங்கு அப்படின்றது 12. கொஸ்டினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 12. இதோ இருக்கு பாருங்கள், நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன், கரெக்டாக? 1 பங்குன்றது 12. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், தந்தியோட தற்போது வயசு. அப்போ இதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும், சரிங்களா? இங்கே என்னது தற்போது இருக்குது, தந்தி கிட்ட எவ்வளோ இருக்குது, 4 பங்கு இருக்குது, மகன் கிட்ட 2 பங்கு இருக்குது. நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம், கொஸ்டினோ ஒன்று தான் கேட்டாங்க, பட் ரெண்டும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1 பங்குன்றது 12ங்க. அப்போ அப்பா கிட்ட 4 பங்கு இருக்குதா, இதான் தற்போது, இது முன்பு 12 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? அந்த எழுதியத்தை பார்த்து தெளிவாக போடுங்க. அப்போ 1 பங்குன்றது 12 வருஷம், அப்பா கிட்ட 4 பங்கு இருக்குது, 12 24 48 வயசு, அப்பாவுக்கு 48 வயசு. ஓ, அடுத்தது மகனுக்கு பார்ப்போம். மகன்கிட்ட 2 பங்கு இருக்குது, 1 பங்குன்றது 12 வருஷம், அப்போ 2 பங்குன்றது 24 வயசு. சூப்பருங்க. அப்போ 48,24 மகன், அப்பாவுக்கு 48 வயசு, மகனுக்கு 24 வயசு, ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு இந்த மெத்தேடில். இப்போ யாரை கேட்குறேன்னா, தந்தை மட்டும் கேட்குறாங்க, 48 வயசு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏன் அப்படி கேட்டாலும் போடுவோம் சாமி, சூப்பர், கரெக்டாக தெளிவாக புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. அடுத்த கணக்கு என்னென்னா, இங்கே பாருங்கள், 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. இது பாருங்களேன், சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கர் வயதை போல 6 மடங்கு. 4 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இதில் என்னத்துக்கு அவர் ஒரு அவர் போதும், அவர்களின் தற்போது வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்கப்பா. சூப்பர். இப்போ இந்த சரணே சங்கர் இதெல்லாம் குழப்பிக்கணும், நான் இப்போ தான் சொன்னேன்.
ஃபாதர் சன் இதை மட்டும் எடுத்துங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஃபாதர் சன்னுன்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க கொஷனில், சரண் என்பவர் வயது தன் மகன் வயதை போல 6 மடங்கு. அப்பாவுக்கு வயசு என்னன்னா பையன் வயசு போல 6 மடங்கு, கரெக்டா? அப்போ பையனுக்கு 1 வயசுன்னு வைக்கிறேன், அப்போ அப்பாவுக்கு எத்தனை வயசாக இருக்கும், 6 வயசாக இருக்கும். இதை ரேஷியோ உருவாக்கிறதுக்காக இது என்னது தற்போது அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வருடங்கள் கழித்து, 4 வருஷத்துக்கு அப்புறம் பின்பு அப்படின்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே, 4 வருஷத்துக்கு அப்புறம், 4 வருஷன்றது வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன், ஓகேங்களா? 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரின் வயது, அவருன்றது அப்பாவாக இருக்கும், ஏன்னா கொஸ்டினில் ஸ்டார்டிங்கே அவர் தான் வராரு. அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு. அவரோட வயசு எவ்வளோன்னா மகன் வயசை போல 4 மடங்கு. அப்போ மகனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 4 வயசு, கரெக்டாக புரியுதுங்களா? அவ்வளோதான் இங்கே இப்போ ரேஷியோ வந்து உருவாக்கியாச்சு. 2:1 இருந்தால் நம்ம மெத்தேடில் போகலாம். அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இப்படி பாருங்களேன், இப்படி கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே 1 கழிச்சா 0 வரும், 6 போனால் 2 வரும். அப்போ சமமாக வராது, சமமாக வரலனே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும், சரிங்களா? குழப்பமே வேணாம், அடுத்த ஸ்டெப்பு இப்படி கழிக்கணும், சரிங்களா? இதை கழிச்சிருங்க. இப்போ பாருங்கள் மதிப்பு வந்துடுச்சு. இப்போ 6 கூட 5 கழிச்சா 6:1 கழிச்சா, சாரி, 6:1 கழிச்சா 5 வரும், கரெக்டாக? ரைட். அடுத்தது 4:1 கழிச்சா 3 வரும், கரெக்டாக? இப்போ பாருங்கள், இப்போது கீழே இருக்கிற 3 மேலே இருக்கிற 6 1 பேருக்கணும். அதே மாதிரி மேலே இருக்கிற 5 கீழே இருக்கிற 4 1 போயிடணும், கரெக்டாக? இப்போ புரியுதா? இதுதான் இப்போ நீங்கள் அதை போடுறது கரெக்ட், அதுதான் சரியான ரேஷியோ வரும், 100% கரெக்டாக வரும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வந்துடுறேன், இந்த இடத்துல ஃபாதர் சன்னுன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? முதல்ல நம்ம பெருகிடுவோம், எதை பெருகிடுவோம், 3:6:18, கரெக்டாக? 3:6:18. அதுக்கப்புறம் ஓர் இது என்ன இருக்குது, 3:3:3, கரெக்டாக? ரைட், இங்கே பாருங்கள் 1:3 பெருகிட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள் 5, 4:5:20, அந்த 20 இங்கே எழுதிப்போம், 4:5:20. அடுத்தது 4:4, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இப்போ இது தற்போது, இது நான் எத்தனை வருஷத்துக்கு பின்பு அப்படின்னு கேட்டால் எத்தனை 4 வருஷத்துக்கு பின்பு, அந்த 4 அங்கே எழுதிக்கிறேன், ஓகேங்களா? ரைட், இப்போ கழிச்சு பாருங்க, பர்ஃபெக்டாக வரும், கழிச்சிடலாமா? 18:20 போனால் 2 வரும், ரைட்டு. அதுக்கு அடுத்தது 3:4 போனால், இருங்க 3:4 இருங்க 1 செகண்ட், 3:1 தானங்க போயிருக்கிறோம், 3 வருங்க, இருங்க 1 செகண்ட், இந்த ஏதோ ஒரு தப்பு நடக்குது, 5 தானங்க, சாரி 5:4 போட்டேன். இது பாருங்கள், இந்த 5 கூட தானே 1 போயிருக்கணும், அப்போ 5 தானே வரும், 4 போட்டிருக்கேன், கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள்? வெரி குட். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு சொன்னீங்க, எனக்கு கேட்கல சாமி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 3:5 போனால் 2 வரும், சூப்பர். இப்போ புரியுதுங்களா? ஓகே, அப்போ 2 4 வருஷம், அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 4 வருஷம்னா எனக்கு 1 கண்டுபிடிச்சா கணக்கு போட ஈஸி. அப்போ என்ன பண்ணுறது, அடிச்சு கொடுத்தா 1 அப்படின்றது 2 வருஷம்பா, முடிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, தற்போது வயசு கேட்குறாங்க, அப்பாவோட வயசும் மகனோட வயசும் அதனால் கேட்டிருக்காங்க பாருங்கள், அவர்களுடைய தற்போது வயசு என்னன்னு கேட்குறாங்க. வாங்க, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தற்போதுன்றது அப்பா கிட்ட 18 இருக்குது, மகன்கிட்ட 3 இருக்குது, சரிங்களா? அப்போது 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 1 2 வருஷம். அப்போ 1 2 வருஷம்னா அப்பா கிட்ட 18 வச்சுருக்காரு, 18 போனால் 32 மகன்கிட்ட 3 இருக்குது, 1 2 கண்டுபிடிச்சிருக்கேன், 3:3:6 கிடைக்கும். அப்போ 32:6 தான் சரியான விலையை செக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் பாருங்களேன், 32 எங்க 18 முறை போட்டால் 36 அடை என்னடா, 8 என்னங்க வரும், 8 16 தானேங்க வரும், ஜூஜூ சாரி சாமி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்ட மன்னிச்சிடுங்க, 36 கரெக்ட் தான், 18 போட்டேன் நான், 32 போட்டேன், சாரி ஐயோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் நிறைய ஒர்க்னால, ஓகே 36.6 தாங்க பர்ஃபெக்டான ஆன்சர், சரிங்களா? சூப்பர். கூட்டல் கழித்தல் போடணும் போல இதே, அடியோ கணக்கு வேறு வரமாட்டேன், சரி வாங்க அத்த கணக்கு போகலாம், ரொம்ப ஈஸி. ஆமாங்க, எப்பா நான் கரெக்டான ஸ்டெப்லான்னு சொல்லிட்டேன், இந்த கூட்டுறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, சரி ஓகே விடுங்க, உங்கள் பிரதர் தானே, சரி அடுத்தது 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, அந்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. 10th நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு. 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளை காண்க, வருடத்தில் சொல்லியிருக்காங்க, 10th நியூ புக்கில் இயற்பியல் டாப்பிக்கில் வருதுங்க. இதில் கொஞ்சம் அப்படியே பாருங்களேன்,
போன கணக்கு தாங்க. அது பாருங்க, இது வந்து 2019 குரூப் 4 கொஸ்டின், இதில் 6 மடங்கு 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதுலேயும் பாருங்களேன், இதுலேயும் அங்கே பாருங்கள், 6 மடங்கு 4 மடங்கு அதே கொஸ்டின் தேரி. ஆனால் இதில் எத்தனை வருஷம் சொல்கிறாங்க லேகிங் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு கழிச்சு அந்த கொஸ்டினில் பாருங்கள், புது புக்கில் 6 வருடங்களுக்கு பிறகு எல்லாம் ஒன்று தான், ஆனால் அதில் 4 வருஷம் இதில் 6 வருஷம். அடாடாடா, இப்போ நான் டைரெக்டாக அந்த கணக்கு போட்டுடலாமா? ஏன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அதே கணக்கு வந்துடுறேன். நீங்கள் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ தற்போது வயசு 18-3 வந்துச்சு, போன கணக்கே தான் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிற சொல்கிறேன். அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா 20-5 வந்திருக்கும், கரெக்டா? ரைட். இப்போ நம்ம இதை ரேஷியோ எடுத்தால் இங்கே 2-2 வரும், கரெக்டுங்களா? ஏப்பா நான் எல்லாம் கழித்து முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்டெப்பு சொல்கிறேன். போன கணக்கு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அதே தான், புரியுதுங்களா? இதில் என்னென்னா 4 வருஷம்னு போன கணக்கில் கொடுத்துருந்தாங்க, இதில் 6 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், சமமாக வந்துருச்சு. அப்போ 2 பங்குன்றது 6 வந்துருமா, கரெக்டா? அப்போ எனக்கு 1 பங்கு தெரியணும். அப்போ இதில் 1/2 1, இதில் 1/2 3. அப்போ 1 பங்கோட வேல்யூ 3 வருஷம். இதே போன கணக்கில் 2 வருஷம்னு வந்துச்சு, இதில் 3 வருஷம்னு வந்துருக்குது. இப்போ 18 3 பேருக்கணும், ரெண்டு பேருக்கு தான் 32 போட்டேன், யோ போயா மேக்ஸ் வரையா அப்படின்னு திட்டக்கூடாது சரிங்களா. ஒன்றும் இல்லை, 18 எங்க கூட்டினா 36 ஆக கூட ஒரு 18 கூட்டினா 54. ஆடாடாடாடா, இது 54 பா. அடுத்தது 3-3 9. அப்போ 54 9 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மாற்றி போடுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் பாருங்கள். 9 ஆமாம், 54 பர்ஃபெக்டாக வருதுங்க சரிங்களா. ஸோ இது புது புக்கில் இருக்குது, போன 2019 குரூப் 4 கொஸ்டினே தான் புது புக்கில் கேட்டிருக்காங்க. சுற்றி முத்தி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து 2014 குரூப் 4 கேட்ட கொஸ்டினை பார்த்தல தோருக்கு பாருங்க. ராமனின் வயது அவருடைய மகள் நந்தினியின் வயதை போல 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமனின் வயது மகளின் வயதை போல 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதில் ராமன் அப்பான்னு வச்சுக்கலாம் சரிங்களா, டாக்டர் டீன் வச்சுக்கிறேன் சரிங்களா. டாக்டர்னா தானே, ஏதோ ஒன்றுங்க பொண்ணுங்க சரிங்களா, நானே வச்சுக்கிட்டேன் ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமனின் வயது அவங்க பொண்ணு நந்தினியின் வயதை போல 7 மடங்காக. அப்போ பொண்ணுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 7 வயசு, இது தற்போது கரெக்டா இருங்க, தற்போது நல்லா போட்டுருவோம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருடன்றது நம்ம வேல்யூவா எடுத்துக்கலாம், 5 வருடங்களுக்கு பின்புன்னு நான் இங்க எழுதிக்கிறேன் பின்புன்னு. இதை எழுதினாதான் இப்போ தற்போது பின்புன்றதை கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும், அதுக்காக தான் எழுதிக்கிட்டேன் சரிங்களா. 5 வருடங்களுக்கு பிறகு ராமனோட வயது என்னன்னா மகளோட வயதை போல 5 மடங்காங்க. அப்போ பொண்ணுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 5 வயசு, அவ்வளோதான், புரியுதுங்களா. இப்போ 2:1 வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணலாம், கழிச்சிக்கலாமா? கண்டிப்பாக இங்கே 1-1 கழிச்சா 0-0 வரும். அப்போ இது வந்து சரியான ரேஷியோ கிடையாது. இப்போ நம்ம சரியான ரேஷியோ மாற்ற இது அப்படியே இப்படி கழிக்கணும். 7-1 போனால் 6-0 வரும் கரெக்டாக ஓகே. 5-1 போனால் 4-0 வரும் கரெக்டாக கரெக்ட். இப்போ அப்படியே பாருங்கள், இந்த 4 எடுத்து போய் மேலே 2 நம்பராக கூட பெறுங்க, இந்த 6 எடுத்து போய் கீழே இருக்கிற 5-1 பெறுங்க, 4 எடுத்து போய் 7-1 பெறுகணும், 6 எடுத்துகிட்டு வந்து 5-1 பெறுகணும். இப்படி நீங்கள் பெருகிட்டிங்கன்னா கரெக்டான ரேஷியோ வந்துடும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே இங்கே ஃபாதர் டாக்டர்னு எழுதிக்கிறேன் சரி. அடுத்தது என்ன பண்ணுறேன், 4-1 பெறுகிறேன், 4-7 பெறுகுனா கரெக்டாக பெருகி போகணும், இல்லை திட்டுவீங்க கண்டிப்பாக. 7-7 14 14 14 28, ஓ சூப்பர், ஒரு கணக்கு தான் தப்பாகும், எல்லா கணக்கு தப்பான திட்டுவீங்களே ரைட். அடுத்தது டாக்டருக்கு 1-4 அப்படியே 4 போட்டுக்கிட்டேன் ரைட். அடுத்தது வந்து இந்த 6-1 பெறுகிறேன், 6-5 30 கரெக்டாக, 6-5 30. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1-6 6 ரைட்டா, ரைட்டுப்பா. ஸோ இப்போ இதை கழிச்சிடுவோம், இப்போ கழிச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும். 28 30 போனால் 2 வரும் கரெக்டாக, 2, ஏன்னா கலர் மாற்றிட தெரியும் 2. அடுத்தது 4-6 போனால் 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இப்போ சமம் ஆயிடுச்சா, சூப்பர். அப்போ 2 பங்குன்றது எத்தனை கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லன்னு பார்த்துப்போம். கொஸ்டின் 5 வருஷம்னு கொடுத்துருக்காங்கப்பா, அடிக்க முடியாதே, அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு 1 பங்காக இருந்தால் தான் கணக்கு போட ஈஸி. அப்போ இந்த 2 இங்கே ஈக்குவல் டுக்குனான்னு பக்கம் வந்துருமா. அப்போ 1 பங்கு அப்படின்றது 5/2 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ யாரை கண்டுபிடிக்கணும், அப்பாவோட வயசையும் மகளோட வயசையும் கண்டுபிடிக்கணும், அதானே சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள், அவர்களின் தற்போது வயசு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக. இப்போ பாருங்கள், அப்பாக்கிட்ட 28 வயசு தற்போது,
பொண்ணுக்கிட்ட 4 பங்கு கரெக்டா, அப்பா கிட்ட 28 பங்கு இருக்குது, பொண்ணுக்கிட்ட 4 பங்கு இருக்குது. வாங்களேன், ஒரு பங்குன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 5/2. இப்போ அப்படியே பாருங்கள், 28 × 5/2 போயிடலாமா? இதுக்கு முன்னாடி 200 28 ரெண்டை பேரிடுவோம். பட் இது பின்னத்தில் இருக்கிறதால இது ஒரு ஸ்டெப்பாக போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. இதில் பாதி ஒன்று, இதில் பாதி ஒன்று, இதில் பாதி 400. 14 × 5 கூட எதை பெருக்கினாலும் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 14 எதை பெருக்கினாலும் 14 பாதி ஆகி ஒரு 0 போடணும். 14 பாதி 7, ஒரு 0 போட்டால் 70. அப்போ அப்பாவுக்கு 70 பாருங்க, அப்பாவுக்கு 70 கண்டுபிடிச்சிட்டேன். பொண்ணுக்கு 4 பங்கு வச்சுருக்காங்க, ஒரு பங்குன்னா 5/2 இருக்குது. அப்போது 4 × 5/2 எதுலாமா? அப்போ இதில் பாதி 200, 1 × 5 = 10, மூஞ்சி போச்சு. பொண்ணுக்கு 10. அப்போ 70 × 10, அதாவது 10 × 70, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இப்போ பாருங்கள், நான் போட்டதில் 1-2 கணக்கு கூட்டுறதான் தப்பாக போட்டிருப்பேன், கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸ். மற்றபடி கணக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வரும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. 9th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 கணக்கு இருக்குது. இதோட அட்வான்ஸான க்வெஸ்சன் அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.